எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சசிகுமார். பிட்காயினோட அடுத்தமும் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு மூவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லேருந்து இருக்க போகுது. ஏன்னா நிறைய வந்து பம்ப் அண்ட் டம்ப்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இந்த வீடியோக்கு வந்து பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் வரும், இதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக வந்து கிடைக்கும். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினை பற்றின அப்டேட் வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து இந்த செப்டம்பர் மந்த் எந்த மாதிரி க்ளோஸ் ஆகலாம் அப்படின்றத பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லையுமே அதை பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். என்ன அப்படின்னா செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக வந்து ரெட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5% மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 5-7 இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி செப்டம்பரில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3.12% அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்தில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக 5-7 போகாமல் 3 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த அக்டோபர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு ரொம்பவே புல்லிஷான ஒரு மந்த். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் 27% வரைக்கும் பார்த்திங்கன்னா பிட்காயின் பம்ப் ஆயிருக்கு. ஸோ 2021 வந்து பார்த்திங்கன்னா 43 ஆல்மோஸ்ட் 40% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. 2013 பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 60% வரைக்கும் வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ இந்த அக்டோபர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மந்த்தாக இருக்கலாம் அப்படின்றத வந்து எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஒரு பம்ப்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயங்களும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பிட்காயின் அடுத்த பம்ப் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவுக்கு டம்ப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சேம் இதே அக்டோபர் மந்தில் தான். ஸோ நம்ம வந்து சார்ட்டுக்கு வந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சார்ட் வந்து காமிச்சிடுறேன். இது வந்து பைனான்ஸ் சார்ட்டு, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு லைனை. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே டச்சாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் கீழே தான் வந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே கூட டச் ஆகி பார்த்திங்கன்னா அகைன் கீழே விழுந்துச்சு. இப்போ அகைன் முக்கியமான ஒரு டேவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்த 24 ஹவர்ஸில் வந்து பிட்காயின் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனை தான் வந்து டச் பண்ணியிருக்கு. பட் அதை பிரேக் பண்ண முடியல. அகைன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த டே க்ளோஸ் ஆகும்போது இது மேலே வந்து க்ளோஸ் ஆகுதா இல்லை கீழே க்ளோஸ் ஆகுதா அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா எப்போவுமே இந்த இடம் போச்சு அப்படின்னாலே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டம்ப் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி மேபி நம்ம டம்ப் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா பம்ப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி பம்ப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து 25-28,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினை வந்து பார்க்க முடியுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்கும். ஆனால் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 50-50 அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஏன்னா இப்போ இங்கேருந்தே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதனால் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து இப்போ பயன் ஷார்ட் தான் வச்சிருக்கேன். இதில் நான் மந்த்லி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் டைம் இதை சொல்லியிருந்திருப்போம். ஸோ இந்த மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2017 இருக்குது பார்த்திங்களா, இதோடைய ஆல் டைம் ஹையாக ஒன்று இருக்குங்க. ஸோ 2017 ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா 19,798. இதுதான் வந்து ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ என்ன அப்படின்னா அதுக்கு நேராகவே பார்த்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருந்துருக்கும். அப்புறம் இப்போ சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நீங்கள் வேணுங்க பார்க்கலாம். தொடர்ந்து 1, 2, 3 மாதமாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு சப்போர்ட் வச்சு மேலேயே தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ நம்மளுமே வந்து அந்த லைன் கிட்டே தான் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தோம். செப்டம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது மந்த்லி கேண்டிலே நான் காமிக்கிறது. கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் ஓப்பன் ஆகியிருக்கணும். ஸோ அதாவது இந்த லைனுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புல்லிஷாக வந்து எதிர்பார்க்கலாம். மறுபடியும் கொஞ்சம் அப்படியே மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டம்புக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பிஃபோர் ஒரு பம்ப்போ இல்லை பிஃபோர் ஒரு டம்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கொலாப்ஸ் வரலாம் அப்படின்றாங்க மார்க்கெட்டில். ஸோ அதனால் பெரிய அளவுக்கு டம்ப் இருக்கும், பிட்காயின் 10K போகுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபுல் அப்டேட் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ மெயினான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த 2017 ஆல் டைம் ஐக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்டை வந்து அதை பிரேக் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த மூவ் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் டம்ப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து 17-15 இந்த ரேஞ்சில் வந்து பிட்காயினை எதிர்பார்க்க முடியும். ஸோ என்னோட கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து 14,000 கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 14,000 இந்த ரேஞ்சுக்கு வந்தால் கூட இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு பம்ப் ஆகலாம். அடுத்தது வந்து ஒரு 30% 20% கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பம்ப் ஆகலாம். ஸோ அந்த அக்டோபர் மந்த்துக்கான பம்ப் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ ரொம்ப கவனமாக நம்ம வந்து அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேல்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஸோ இதில் நம்ம செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்ட ஸ்டேபிள் காயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்கெலாம் மூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 35 million USD வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது பாருங்களேன், காயின் பேஸ்க்கு கிட்டத்தட்ட 63 million கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 99 million USD பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாருங்களேன், அன்னோன் வேலையிலேருந்து காயின் பேஸ் இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்சேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வேறு வேறு, அதே சேம் கிடையாது, வேறு வேறு. ஓகேங்களா? ஸோ டைம் கூட பார்த்துக்கோங்க, வேறு வேறு தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தான், அதே சேம் அமௌண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூஎஸ்டி பைனான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 million வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு.
அப்புறம் எஃப்டிஎக்ஸ்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிசியை வந்து பார்த்திங்கன்னா 52 மில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பம்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி அதுக்கு தான் இப்போ வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஆனால் உடனே பம்ப் பண்ண மாட்டாங்க, எப்போவுமே ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஏதாவது பெரிய டம்ப் இருக்கலாம், எனக்கு என்னோட கெஸிங் அதுதான், ஒரு பெரிய டம்ப் இருக்கலாம், அந்த டம்ப்பை பயன்படுத்தி இவங்க வந்து பை பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை அப்படின்னா இங்கேருந்தே வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு 28 வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போனால் கூட 28 திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் ஒரு பெரிய லோ இருக்குது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்யூராக நடக்கும் அப்படின்னு சொல்லலை, பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு டைம் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குது, எல்லாமே வந்து ஒரு கிரிட்டிக்கலான டைம் தான். ஸ்டேபிள் காயின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், எந்தெந்த காயின்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 25 காயினை பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் சஜஷன் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே தான் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதான் கைஸ் வீடியோ ஒரு ஷார்ட்டான ஒரு அப்டேட் தான். ஸோ பிட்காயினை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய பேர் சசிகுமார், பாய்.